எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. நண்டே செய்ய போகிறது வந்து பட்டாய். இது வந்து தாய் ஒரு ஃபேமஸ் டிஷ், தாய் நூடுல்ஸ். நான் வந்து இதை வந்து தாய் ரெஸ்டாரண்ட் போய் தான் இதை லேர்ன் பண்ணினேன். இந்த டேஸ்ட் வந்து ஸ்வீட் சவர் எல்லாம் சேர்ந்த ஒரு டேஸ்டாக இருக்குது இந்த நூடுல்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி செய்கிறேன். பட்டாய்க்கு தேவையான என்னென்ன தேவைன்னு சொல்லி காட்டணும் உங்களுக்கு. இது வந்து கார்லிக் உள்ளி, இது வந்து சின்ன வெங்காயம் அதாவது ஓனியன், இங்கே பாருங்க நேம், இது வந்து முள்ளங்கி அதாவது வந்து மூலிகைன்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் எங்கேயாவது சைனீஸ் தாய் அதுகளில் இருக்கும் சோல்ட்டில் இருக்கிறது நல்லா இருக்கும். அது எனக்கு கிடைக்கல, அப்போ நான் இதை எடுத்துனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி, சில்லி ஃப்ளேக் அதாவது மிளகா, அரைச்ச மிளகா. இது வந்து சுகர், சீனி, வினிகர். இது வந்து ஃபிஷ் சாஸ், ஃபிஷ் சாஸ் வந்து இந்த இது. இது வந்து டமரண்ட், டமரண்ட்டா புளி, புளி வந்து நான் கரைச்சி போட்டு எடுத்தேன் புளியை. இது லீக்ஸ், இது ப்ரான்ஸ், இது வந்து தோப்புன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்க தோப்பு. இது வந்து ட்ரை ப்ரான்ஸ் சரியா, நான் பேக்கெட்டில் வாங்கினேன் சூப்பர் மார்க்கெட்டில் அடைக்கும் ஏசியன் சூப்பர் மார்க்கெட்லாம் எது வாங்கினேன்னா. இது வந்து எக், இது வந்து பீன்ஸ் ப்ரௌட்டன் சொல்கிறது. நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸும் போடலாம், ஆனால் நான் இதை தான் வாங்கினேன், இது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு. இது வந்து ரோசட் பீனட்ஸ் அதாவது கடலையை வந்து நிலக்கடலையை வந்து வறுத்தெடுக்கிறது ரோஸ்டட். ஓகே, எண்ணெய் ஒயில், நான் வெஜிடபிள் ஒயில் எடுக்கிறேன், நீங்கள் எண்ணெய் டைம் எடுக்கலாம். அடுத்தது இது வந்து ரைஸ் நூடுல்ஸ், உங்களுக்கு ரைஸ் நூடுல்ஸ் என்னென்னு காட்டுறேன். இதுதான் ரைஸ் நூடுல்ஸ், இதுதான் நான் அந்த பட்டாக்கு யூஸ் பண்ண போகிறது. பாருங்க ரைஸ் நூடுல்ஸ், இதை நான் என்ன செய்கிறேன்டா, இதை பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் என்ன செய்கிறேன். இந்த ரைஸ் நூடுல்ஸை வந்து இப்போ போட்டுட்டு ஹாட் வாட்டர் வந்து விடுறேன். இதை பாயில் பண்ணக்கூடாது, இப்போ ஹாட் வாட்டர் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்கோ, 10 மினிட்ஸ் சோக் பண்ணணும். 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி இல்லாமல் இதை வடித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்படி வரும். நீங்கள் இப்படி செய்து பார்க்கலாம், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. கரெக்டாக எனக்கு 10 மினிட்ஸ் தான் எடுத்தது. சரி எப்படி செய்யறேன் உங்களுக்கு சொல்கிறேன். பேன் பாருங்க, பேனை வந்து ஹீட் பண்ணுறேன். இது ஹீட் ஆகிட்டு இப்போ நான் வந்து ஒயில் விடுறேன், வெஜிடபிள் ஒயில் விடுறேன். நீங்கள் என்ன ஒயில் வேண்டாலும் நீங்கள் விடலாம், ஒரு 2 டீஸ்பூன் போதும். மீதி இப்போ நாம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் வச்சினான், ரொம்ப ஹையில் வைக்காங்க இந்த கார்லிக் வந்து எரிஞ்சு போயிடும், பேர்ன் ஆகிடும். அதனால் இப்போ கார்லிக் போதும் சார், கார்லிக் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒனியன் போடுறேன். உங்களுக்கு நம்புறது இப்போ நான் அளவு வந்து நம்புறது தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி,
மூலிகைன்னு சொல்கிறது. இது வந்து சோல்டட் இருந்தால் வாங்குவோம். கண்டிப்பாக இது போடணும் மட்டும் இல்லை, நீங்கள் கிடைச்சதுண்டா போடுங்க, கிடைக்காட்டி போடாது. ஏன்னா அது கிடைக்காதவையே நான் இப்படி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்படி வாங்கிட்டு போடுறேன். இப்போ இது கொஞ்சம் வளரும் போது இப்போ பாருங்கள் இந்த ட்ரை ப்ரான்ஸ் இதை போகலாம். இதுவும் வளரும் போது தோம்பு போகும், அதை வந்து ஒரு சீஸ் மாதிரி தான் இருக்கும், தண்ணீர் தண்ணீர் மாதிரி. எல்லாமே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் போடும், எல்லாமே கறி போயிடும், பேர்ன் ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் சேர்ப்பே காணிட்டு பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் ப்ரோன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த செல்லோட இருந்தால் நல்லா இருக்கும். செல்லோட வாங்கும்போது எனக்கு அது கிடைக்கல, பெரிய ப்ரோன்ஸ் இருந்தால் கூட வடிவாக இருக்கும், சேர்த்தாக இருக்கும், எனக்கு அது கிடைக்காது. நான் இந்த ப்ரோன்ஸ் ஸ்பூன் போட்டோடையே ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த டோஃபு ப்ரோன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. இனி வந்து நான் எக்ஸை போடுறேன், எக்ஸ் போடுறேன், எக்ஸை போட்டு கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹையாக வைக்கலாம் ஹீட்டை, கொஞ்சம் எக் போட்டாச்சு. இனி வந்து இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்க அந்த நூடுல்ஸை போடுறோம், இந்த ரைஸ் நூடுல்ஸ் உங்களுக்கு காட்டினா போய் ரைஸ் நூடுல்ஸ் முழுசை போட்டுட்டு நான் வந்து சுகர் போடுறேன், ஒயிட் சுகர் போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து பால் சுகரும் போடலாம். நான் வந்து ஏன் ஒயிட் சுகர் போடுறேன்னா அந்த கலர் கொஞ்சம் படிவாக வரும் வந்துட்டு ஒயிட் சுகர் போடுறோம், பால் சுகர் போடுறாங்க. ஸோ ஒயிட் சுகரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஒயிட் சுகர் போட்டுட்டேன், பேக்கு கொஞ்சம் அப்படி மேலாம் ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் போட்டு இப்படி ஒரு 1-2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா மெல்ட் ஆனால் அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து டமரின் ஜூஸ், அதை வந்து புளி புளியை வந்து நான் ஜூஸ் அப்படி எடுத்தேன் கரைச்சி. உங்களுக்கு சவர டேஸ்ட் கூட வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம். அதுவும் கூட இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வினிகர் விடுவேன். இதை நீங்கள் என்ன வினிகர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் சரியா. நான் ரைஸ் வினிகர் கிடந்து வீட்டில் ரைஸ் வினிகர் இருக்குது, அப்புறம் ரைஸ் வினிகர் இருக்குது. நீங்கள் என்ன வினிகர் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஃபிஷ் சாஸ், ஃபிஷ் சாஸ் வந்து
பெசோஸ், பெசோஸில் வந்து சோல்ட் இருக்கிறபடியா நான் சோல்ட் போட மாட்டேன். அடுத்தது வந்து பீன்ஸ் ஸ்ப்ரவுட் போடணும். இது வந்து எல்லா இடம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அது போட்டுட்டு இந்த லீக்ஸ் போடுறேன், சைனீஸ் லீக்ஸ் இருக்கு. அடுத்த வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், அதை வந்து இப்படி கிரைண்டரில் போட்டு செய்து வச்சிருக்கேன். அதான் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் பண்ணமாட்டா, நீங்கள் லைம் யூஸ் பண்ணலாம், எலுமிச்சம் பழம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் பண்ணுங்க, அதாவது கூட டேஸ்ட் பண்ணமாட்டா. அப்படி இல்லாட்டி இது போட தேவையில்லை, இந்த புளி விட்டபடியா டமரிங் விட்டபடியா போட தேவை, உங்களுக்கு தேவையில்லை. பத்தாயி ரெடி ஆயிட்டு, நான் இதுக்குல வந்து சில்லி ஃப்ளேக்கை போடையில உங்களுக்கு காட்டுறேன் அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக. பாருங்க பட்டாய் வந்து ரெடி ஆயிட்டு, நான் வந்து இந்த ரோஸ்டட் பீனட்ஸ் போடுறேன், அதான் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை போட்டுட்டு இப்போ தான் இந்த சில்லி ஃப்ளேக் போடணும். இதில் இதை நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்கை வந்து நடுவில் போட்டுட்டு நடுவில் கொஞ்சத்தை போட்டுட்டு உங்களுக்கு விருப்பம்ட்டா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். நான் முதல் போட்டு மிக்ஸ் பண்ணல, இப்படி தான் சொன்னேன், எப்படி கடைசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்லி இப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்க, மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பட்டாயை வந்து நீங்கள் செய்து பாருங்கோ, செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.